இன்னைக்கு பல்லாசொல்ல பிரியாணி சைடிஸ் வந்து சிக்கனு. இன்னைக்கு ஒரு பொடி சமைக்க நான் ரெடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ரெட் கலர் பட்டன் ஆயித்துருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆயித்துங்க. அப்போதான் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும். கல்லு உப்பு போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாமே கலந்துக்கலாம். எலுமிச்சை சாறு 2, 200 தயிர், இது எல்லாமே நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இது வந்து நல்லா மசாலாவில் ஊறிச்சேன்னா 65 வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் எல்லாமே போட்டு பிசைந்து இதை ஊற வச்சுட்டு வச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா பிசைந்து ஊற வச்சு வச்சிடணும். பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். பிரியாணி பட்டு வகையில் போட்டுக்கலாம். வெங்காயம் கொட்டி பல்லா சொல்லி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெறிஞ்சி இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மசாலா நல்லா திரிஞ்சு எண்ணெய் திரிஞ்சு இந்த நேரத்தில் தக்காளி போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். பத்தமல்லி போட்டு ஆன பிறகு நீங்கள் எடுத்துடல பழம் சொல்லி எடுத்துடலாம். தயிர் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிடலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சூப்பர். 65 போட்டுக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிச்சு இந்த நேரத்தில் வந்து பல்லாசல் சேர்த்துக்கலாம். அரிசி கொட்டிக்கலாம். எலும் சார் ஊட்டிக்கலாம். போட்டு பிறகு இனிப்பே தெரியல, சூப்பரா இருக்கு. வித்தியாசமா வருது, கிராமத்து சமையல நல்லாவும் வருது, அருமையா இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் பட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி கூட சாப்பிட்ருக்கோம், ஆனால் பலாப்பழம் பிரியாணி இப்போ தான் சாப்பிட்றோம். அதை விட சூப்பராக இருக்குது. பல்லா சொல்ல பிரியாணிக்கும் சைடு சிக்கனுக்கும் செம சூப்பராக இருக்குது. நானும் ஃபஸ்ட் டைம் இதை தான் நானும் சாப்பிட்றேன். நல்லா செம்மையாக வந்திருக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்குது. ஆனால் இந்த 104 வேலை செய்கிறவங்களும் பக்கத்தில் வேலை செஞ்சாங்க, அவங்கள வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கிறீங்கம்மா, நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. செம்மையாக இருக்குது ஆனால் இந்த பிரியாணி சூப்பராக இருக்குது. பல்லா சொல்ல பிரியாணி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. இங்கே பாருங்க சமையல், இது பாருங்கள். எண்ணெயில் பொறிச்ச பல்லா சொல்லத்தான் பிரியாணியில் போட்டால் எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் வந்துருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இதுலையும் கொஞ்சம் மசாலா ஊறி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டே. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா செம்மையாக வந்துருக்குது டேஸ்ட்டும். நல்லா சொல்ல சிக்கன் பீஸு மூணுமே கலந்து சூப்பராக செய்யும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் பட்டன் ஆயிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆயிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பல்லாப்பழம் பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆமாம் நல்லா வந்து நல்லா அருமையாக இருக்கும். உதிரி உதிரி சூப்பராக இருந்துல்லம்மா, சாப்பாடு அருமையாக இருக்குது.